Biology Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admissions open for BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. மணிப்பூரில் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் மணிப்பூர் மட்டுமல்லாமல் மிசோரமுக்கும் பரவுவதாக கூறி ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஜோதிமணி எம்பி நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மணிப்பூரில் மைத்தை மற்றும் குக்கி பழங்குடி ஆகிய இரு சமூகங்களுக்கும் இடையே வன்முறை நடைபெற்று வருது. இதனால் மணிப்பூரில் பதற்றமான சூழல் நிகழ்ந்து வருது. இந்த வன்முறையில் குக்கி இனத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு மைத்தை இன மக்களால் வந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட நிலையில் 78 நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், பொதுமக்கள்னு எல்லாரும் கண்டனம் தெரிவித்து வராங்க. மேலும் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தவும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருது. இது குறித்து கரூர் எம்பி ஜோதிமணி தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, மணிப்பூர் வன்முறை குறித்து உடனடியாக விவாதிக்க தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை முன்வைச்சிருக்கேன். மணிப்பூர் மாநிலம் 2 மாதங்களுக்கும் மேலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வன்முறை 142 அப்பாவி உயிர்களை கொன்றதோடு குழந்தைகள் உட்பட 60,000 மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர் என அதிகாரப்பூர்வ அறிக்கையை சொல்கிறது. மத்திய மாநில அரசுகளின் செயலற்ற தன்மையும் மௌனமும் அதிர்ச்சி அளிக்கிறது. மணிப்பூர் வன்முறை குறித்து பிரதமர் 2 மாதங்களுக்கும் மேலாக மௌனம் சாதித்தார். அவரது சமீபத்திய 30 வினாடிகளுக்கும் குறைவான பேச்சில் மணிப்பூர் வன்முறையின் குரூர தன்மை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மணிப்பூர் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் தவறிவிட்டதுன்னு ஜோதிமணி குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் மற்ற பாலியல் வன்புணர்வு குற்றங்களை மேற்கோள் காட்டி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடும் மணிப்பூர் மாநில அரசின் முயற்சிகள் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்களை நிர்வாணப்படுத்தி பலாத்காரம் செய்யும் துயர வீடியோவை இந்திய தலைமை நீதிபதி தானாக முன்வந்து எடுத்து அரசாங்கத்தின் செயலற்ற தன்மை குறித்தும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. இந்த வன்முறை இப்போது மணிப்பூரின் எல்லைக்கு அப்பால் பரவி வருது. மிசோரத்தில் வசிக்கும் மணிப்பூர் மக்களின் ஒரு பகுதியினர் மிசோரத்தை விட்டு வெளியேறுவது பற்றிய தகவல்கள் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தது. மேலும் தாமதிக்காமல் வன்முறையை கட்டுக்குள்ளே கொண்டு வர அவசர மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை தேவை. மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து சமாதானத்திற்கு வழிவகுப்பது நம்முடைய கடமையாகும். எனவே அமைதியை ஏற்படுத்த மணிப்பூர் வன்முறை குறித்து உடனடியாக அவையில் விவாதிக்க வேண்டும்னு ஜோதிமணி எம்பி தன்னோட ட்வீட்டில் தெரிவிச்சிருக்காங்க. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admissions open for BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.